ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மே மாத அபூர்வ மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நேரம் இனி வருவது மிக மிக அரிது உங்கள் கடன் தீர்வது உறுதி எக்காரணம் கொண்டும் இந்த முகூர்த்தத்தை மட்டும் தவறவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் இது நாள் வரைக்கும் வராத ஒரு அபூர்வமான முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் வரக்கூடிய முதல் முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை வருகின்றது மே ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதுவும் இந்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய் ஓரையில் வருவது அதையும் தாண்டி மிக மிக சிறப்பு இவ்வளோ விஷயங்கள் ஒன்று சேரும் இந்த முகூர்த்த நேரத்தை தவற விடாமல் நீங்கள் வந்து உங்கள் கடன் பிரச்சனையை முருக பெருமானிடம் ஒரு ஐந்து நிமிடம் மனமுருகி சொல்லி நீங்கள் பணத்தை எடுத்து வைப்பதன் மூலம் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் உடனே தீருவது உறுதி அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடனுக்காக இருக்கக்கூடிய ஒரே முகூர்த்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைத்திரேய முகூர்த்தம் தான் இதை பற்றி இப்போ எல்லோருக்குமே வந்து தெரிந்துவிட்டது எல்லோருமே வந்து இதை பயன்படுத்தி அவங்க கடன் பிரச்சனையிலிருந்து விரைவாக வெளிவந்திருக்கிறார்கள் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை பயன்படுத்துபவர்களுக்கு முக்கியமாக தெரியும் செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது சிறப்பு வாய்ந்தது அந்த முகூர்த்தம் இந்த மே மாதம் வந்து வருகின்றது கண்டிப்பாக இந்த ஒரு அபூர்வமான முகூர்த்தத்தை செவ்வாய் வாய்கிமை முகூர்த்தத்தை கண்டிப்பாக தவற விடாதீர்கள் அந்த நேரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி எத்தனை லோன் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி வட்டி மேலே வட்டி நீங்கள் கட்டினாலும் சரி இந்த முகூர்த்தத்தை மட்டும் தவற விடாதீர்கள் கண்டிப்பாக அப்பேற்பட்ட தலைவெளியான அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு இந்த முகூர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் இப்போ அந்த முகூர்த்த நேரத்தை நம்ம பார்க்கலாம் மே மாதம் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருகின்றது நான்கு அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பதுக்கு ஆரம்பித்து ஆறு பதினாறு வரைக்கும் இருக்கின்றது அடுத்த முகூர்த்தம் பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு ஆரம்பித்து ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இரவு வரைக்கும் இருக்கின்றது இந்த இரண்டு முகூர்த்தங்கள் தான் இந்த மே மாதம் இப்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த அபூர்வமான முகூர்த்த நேரத்தை பார்க்கலாம் அந்த செவ்வாய்க்கிழமை பாருங்கள் அந்த அதிகாலையில் வருகின்றது நாலரைலேருந்து ஆறு பதினாறு வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை வந்து வரும் இப்போது இந்த ஆறு பதினாறு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது செவ்வாய் ஓரை ஆரம்பித்து அந்த ஆறு மணிலேருந்து ஆறேகாலுக்குள்ளே நீங்கள் முருகரை நன்றாக வணங்கி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவனு ஒரு ஐந்து நிமிடம் ஆறு மணிலேருந்து ஆறே காலுக்குள்ளே சொல்ல மறக்காதீங்க காலையில் செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டில் வந்து முருக வழிபாட்டில் ஈடுபடலாம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நிச்சயமாக நான் அடித்து சொல்றேன் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இப்படி செஞ்சு அந்த பணத்தை எடுத்து வைப்பதன் மூலம் முருகரை வணங்குவதன் மூலம் உங்கள் கடன் வந்து சீக்கிரமே ஒரு முடிவுக்கு முருகப்பெருமான் கொண்டு வந்து விடுவார் இப்போ அந்த பணத்தை எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக எத்தனை கடன் இருக்கோ அதில் ஒரு ஒரு பணம் அது வந்து ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் இந்த மாதிரி இருக்கலாம் இந்த பணத்தை வந்து ஒவ்வொரு கவர்லேயும் வச்சுருங்க கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எல்லா கவருக்குள்ளேயும் போட்டுருங்க பிரியாணி இலையில் இந்த இந்த நபரிடம் வாங்கிய கடன் எனக்கு விரைவிலேயே தீர வேண்டும்ன்றதையும் எழுத மறக்காதீங்க அல்லது இந்த லோன் இந்த பேங்க்கில் வச்சுருக்கிற என் நகை வந்து சீக்கிரமே திரும்ப வரணும்னு எழுத மறக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன கடன் இருக்கோ அது கார் கடன் வீடு கடன் வட்டி கடன் எதுவாக இருந்தாலும் அதை எழுதி இந்த பிரியாணி இலையில் வச்சு உள்ளே வச்சு அந்த காசையும் பச்சை கற்புறத்தை வச்சுருங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் அப்புறமா ஆறு பதினாறு வரைக்கும் இருக்கு நீங்கள் வந்து இது ரொம்ப முகூர்த்த நேரம் அப்படின்றதுனால நேர கணக்கே கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து செய்யலாம் அதுவும் அந்த ஆறு டு காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து செவ்வாய் ஹோரை வந்து வரும் அதனால் அந்த ஆறு மணிலேருந்து காலுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுட்டு முருகப்பெருமானை வணங்குங்க ஒரு தீபத்தையும் ஏற்றி வைங்க மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக செவ்வாய் கிரகத்திற்கு உகந்த தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் அவரை நீங்கள் வழிபட்டாலே உங்களது கடன் பிரச்சனை சீக்கிரமாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் செய்ய மறக்காதீங்க அந்த முருகரை வந்து வணங்க மறக்காதீர்கள் இதுக்காக நீங்கள் வந்து குளிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது காலையில் எழுந்து முகம் கை காலையெல்லாம் கழுவிட்டு நீங்கள் வந்து இதை செய்யலாம் தாராளமாக இப்படி செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளிவர முடியும் அற்புதமான நேரம் தவற விடாதீர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அந்த முருக வழிபாட்டை செய்து நீங்கள் வந்து இதை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கோடி கோடி கடன் கூட உங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துவிடுவது உறுதி மேலும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ